மலையாளிகளின் செல்போன்களை வழக்கறிஞர் ஹரிஹரன் உத்தரவுப்படி குசஸ்தலை ஆற்றில் வீசிய அதிமுக கவுன்சிலர் ஹரிஹரன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்றில் வீசப்பட்ட 4 செல்போன்களை மீட்ட போலீசார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கவுன்சிலர் ஹரிஹரன் அதிமுகவிலிருந்து நீக்கம். கட்சிக்கு அவப்பெயர் உண்டாகும் விதமாக செயல்பட்டதாக கூறி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. இரண்டாயிரத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு ஒருங்கிணைப்பு குழு அமைத்தது திமுக. குழுவில் உதயநிதி, கே என் நேரு, ஆர் எஸ் பாரதி, ஏவ வேலு, தங்கம் தென்னரசு இடம்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு அதிகரிப்பு. KRS கபினி அணைகளிலிருந்து வினாடிக்கு 55,292 கனஅடி வீதம் நீர் திறப்பு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றும் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 65,000 கனஅடி நீர் வருவதால் பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 68,843 கனஅடியாக உயர்வு. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 9 அடியாக உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றம். பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. உடுமலை அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதியான தூவானம் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அணையின் பாதுகாப்பு கருதி 4,500 கனஅடி நீர் வெளியேற்றம். நீலகிரி, கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து காணொலி வாயிலாக கேட்டறிந்தார். அம்மா உணவகங்களை மூடிவிட்டு ஆய்வு நாடகம் நடத்துகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொறாமையிலும் ஆற்றாமையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் புலம்பி தவிக்கிறார். முதலமைச்சர் குறித்த EPS விமர்சனத்திற்கு சென்னை மேயர் பிரியா பதிலடி. தூத்துக்குடி நிலா சீஃபுட்ஸ் நிறுவனத்தில் மாசுக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் விசாரணை. அமோனியா வாயு கசிவுக்கான காரணம் குறித்து ஆய்வு. மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வு முடிவுகள் வெளிவரும் வரை நிலா சீஃபுட்ஸ் ஆலையை இயக்கக்கூடாது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி உத்தரவு. அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட நிலா சீஃபுட்ஸ் தொழிற்சாலையில் அமைச்சர் கணேசன் ஆய்வு. வாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறிய அமைச்சர் கீதா ஜீவன். பொறுப்புகள் மாற்றம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார். துணை முதலமைச்சர் குறித்த கேள்விக்கு அமைச்சர் உதயநிதி பதில். உதயநிதி துணை முதல்வர் ஆவது பற்றி முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார்.
வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதா அமைச்சரவையில மாற்றம் செய்யப்பட்டு அதுல துணை முதல்வர் பதவி கொடுப்பதா ஒரு அங்கீகராதபடி எங்கும் ஒலிக்கிறது. முடிவெடுக்க வேண்டியவர் முதல்வர். தாம்பரத்தை அடுத்த கேளம்பாக்கத்தில் போக்குவரத்து போலீசார் மாதம் மாதம் மாமூல் வாங்கும் சீக்ரெட் டைரி சிக்கிய விவகாரம். கேளம்பாக்கம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அன்புராஜை சஸ்பெண்ட் செய்து தாம்பரம் காவல் ஆணையர் நடவடிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலையிடம் போலீசார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை. கொலையாளிகளுக்கு பணப்பரிமாற்றம் தங்கும் வசதி செய்து கொடுத்தது குறித்து விசாரணை என தகவல். வேலூர் சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனை என்கவுண்டரில் கொல்ல போலீசார் திட்டம் என புகார். ரவுடி நாகேந்திரன் மனைவி விசாலாட்சி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் மனு. பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வதற்காக புறப்பட்ட பக்தர்கள் ஹொசூர் பேருந்து நிலையத்தில் ஏராளமானோர் குவிந்த நிலையில் போதிய பேருந்துகள் இல்லாததால் நீண்ட நேரம் காத்திருப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் பொறுப்பனைக்கோட்டை 2ஆம் கட்ட அகழாய்வு 26 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் செம்பினால் ஆன ஆணிகள் கிடைத்தன. நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக சென்னையில் ஆம்ஸ்டாங் நினைவேந்தல் பேரணி. இயக்குனர் பா ரஞ்சித், நடிகர்கள் மன்சூர் அலிகான், தினேஷ் பங்கேற்பு. சிவகாசி அருகே சீல் வைக்கப்பட்ட பட்டாசு ஆலையிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சரவெடிகள். தடை செய்யப்பட்ட சரவெடி ரக பட்டாசுகள் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அழிப்பு. தூய்மை பணியாளர் உயிரிழந்த விவகாரத்தில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் மகளிர் அணியினர் நடத்திய போராட்டத்தை தண்ணீரை பீச்சியடித்து கலைத்த காவல்துறை. நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் ராகுல் காந்திக்கு இவ்வளவு அகங்காரம் ஏன்? ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பாஜக தொண்டர்கள் மத்தியில் பேசிய அமித்ஷா ஆவேசம். ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் குவிந்த பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம்.